நண்பனும் சிஷ்யனும் துரோகம் பண்றானுங்கன்னு எதிரிய நண்பனாக்குனா யூடியூப் கருப்பு. சுபமுகூர்த்த பட்டுகளுக்கு பிஎஸ்ஆர் சில்க்ஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். நடிப்பே ஒரு ஆயுதமாக கருவியாக இந்த அரசியலுக்கு பயன்படுங்கிறத நம்ம உணர்ந்தோம். இப்போ உங்களுக்கு நடிக்கிற படங்கள் அடுத்து வரக்கூடிய எண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு அரசியல் மேடம் மாதிரியே இருக்கும். அது பேச போகும். பிறந்தநாள் அன்னைக்கு பேசும்போது சொன்னார், நாடாளுமன்றத்தில் மக்கள் குரல் ஒழிக்க வேண்டும், அது மக்கள் நீதி மையத்தின் குரலாக ஒழிக்க வேண்டும்னாரு. அப்படின்னா மக்கள் நீதி உள்ளே போகணும்னு முடிவு பண்ணியிருக்கு. அப்போ அது எத்தனை இடத்துல போகணும் ஏதுங்கிறத நாளைக்கு கூட்டணி பேசியில் கேட்டு வாங்கிக்க வேண்டும். சீனாவை பார்க்குற வர அது வரைக்கும் எந்த வேறு கட்டி கொடுத்ததில்லையா, அவர் யாரும் இது பண்ணது இல்லையா. தேர்தல் பிரச்சாரம் சாதாரண பிரச்சாரம் போட எவ்வளோ பேர்ட்டெல்லாம் கை கொடுத்துருக்காரு, தூக்கி குழந்தைங்கலாம் தூக்கி யார் குழந்தைலாம் தூக்கியிருக்காரு. ஒரு நடிகர் அவ்வளோ சீக்கிரம் அரசியல் விஷயங்கள் சினிமாவில் பேச ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு அவர் கலர் வந்துருப்பேன். அப்படி இல்லாமல் அரசியலை பற்றி ஒரு கருத்து இருக்கிறனால வரணுங்கிறது தான். இப்போ கத்தி படத்துலேயே நினைக்கிறேன், அந்த வாட்டரை பற்றி கொஞ்சம் காற்றுல கூட ஊழல்லாம் கூட பேசியிருப்பாங்க. அந்த தைரியமாக பேசுனா அவருக்கு நோக்கம் இருக்குது. இப்போ அது கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்கு. வரட்டுமே, என்ன சொல்லிட்டு வர்றாரு, என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். 6000 பேர் கை கொடுக்குறா சொல்கிற என்ன ஆகும் மட்டும் கேட்க சொல்லுவோம் டாக்டரை பார்த்து. இல்லை அதுலேயும் நவீன தீண்டாமை அப்படின்லாம் பேசுகிறாங்களே சார். 6000 பேர் கை கொடுத்தா சொல்கிற என்ன ஆகும்னு மருத்துவரை கேட்க சொல்கிறேன் நான் அவங்கள. ரஜினி சார் அருமையாக கை கொடுத்ததெல்லாம் பண்ணார், இப்படிலாம் கம்பேர் பண்ணாங்க. அப்போவும் இதே பேசுனாங்க, பவுன்சர் வச்சு தூக்கிட்டு ஓடினாங்க, கிட்ட நெருங்க விட ரஜினி சார்னு. இதே ஆட்கள் அத்தனை பேர் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு இது உள்ளே இருக்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வார்த்தையை மதிக்காமல் ஒரு வாரத்தில் ஏதாவது நடந்திருந்தால் இந்த கூட்டம் என்ன பேசும். அன்னைக்கு அத்தனை பேர்னு கோரிக்கை வச்சாங்க, கொஞ்சம் புறந்துலிட்டு அவனை உள்ளே விட்டு அந்த ஐக்கியன் உள்ளே விட்டு இன்றைக்கி இப்படி இறந்த காரணமான ஒரு கமல் சார் தான் சொல்லுவாங்களா இல்லையா. கமல் சார் அரசியலுக்கு வந்துட்டார், வந்து அரசியலில் போட்டி போட்டு அந்த இடத்துல அவர் தோத்தாலும் கூட இப்போ வெளியிலேருந்து பார்க்கவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருடைய சினிமா காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவருடைய சினிமா படங்கள்லாம் ஓடாது, ஏன்னா வந்து கட்சிகளை தாண்டி தனியாக வந்துட்டார், எந்த மக்களும் பெருசாக அவரை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய படங்கள் மிகப்பெரிய லெவலில் ஓடுது. முக்கியமாக விக்ரம் படத்துடைய வெற்றி வந்து சொல்ல முடியாத வெற்றி, அந்த மாதிரியான ஒரு வெற்றியை தமிழ் சினிமா பார்க்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றியை மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் இப்போ இந்தியன் 2 இருக்கலாம், அதுக்கடுத்து வர்ற படங்களுக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இதை நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக பார்க்கலையா மற்ற நடிகர்களுக்கும் இவருக்கும்? இதுக்கு நான் ஒரு ரெண்டு கம்பேர் பண்ணுறேன் உடன்பாடில். ஏன்னா 1977 MGR வந்து ஆட்சியை கைப்பற்றுறாரு. உலக சாதனை அது, ஒரு நடிகர் ஆட்சி கட்சி ஆரம்பித்து ஒரு நாட்டின் மாநிலத்தின் முதலமைச்சராக ஆட்சியை பிடிச்சி பாருங்கிறது உலகமே வேந்து பாட்டில் அவருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மதுரையை மீட்டு சுந்தரபாண்டியன். அது பெரிய வெற்றி அடையலை. அப்போ இந்த மக்கள்லாம் கைவிட்டான்னு அது புறா அந்த படைப்பு அதை எடுத்த விதம் அது ரொம்ப முக்கியம் அந்த வெற்றிக்கு. அந்த படைப்பு அமைஞ்சதும் அதில் இவர் வந்து அது வரைக்கும் இல்லாத வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி. சொல்லப்போனால் அந்த படத்தை ஓட வச்சது டீனேஜ் தான், வேறு லெவலுங்கிற அந்த வார்த்தையை எங்கே பார்த்தாலும் கேட்டுச்சு. அப்போ யார் பார்த்தாங்க அந்த படத்தைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன். இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கும் சரியாக நாங்கள் தீனி கொடுக்கக்கூடிய ஒரு நடிகனாக கலைஞனாக அவர் இருக்கிறதுனால அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. இன்னொன்று, அந்த நேரம் தான் இந்த இவருடைய தோல்வியின் தாக்கத்துலேயும் மக்கள் இருந்தாங்க. அதான் சொல்லணும், எங்களை விட தலைவரை விட அதிகமாக மக்கள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதை இன்னும் சிநேகத்தோடு கொடுத்துருக்கோம். எனிவே மீண்டும் வரலை அவர், அவர் தான் நிறுத்திட்டு வந்தார். அவருடைய கடைசி படம் விஸ்வரூபம் நல்லா போணுச்சு, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார். அவர் நடிக்காமல் இருந்தார், நடித்து வந்த படம் ஓடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அவர் அந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், நான் ஒரு சில படங்களுக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன், நான் நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தலுக்கு அப்புறமா சில படங்கள் நடிக்கும்போது மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஓகே இன்னும் வந்து அவர் தேர்தலில் முழுமூச்சாக இறங்க மாட்டார் போல், மறுபடியும் நடிக்கவே வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது முதல்ல முழுமூச்சாக வந்து இனி நடிப்பை நிறுத்திடலான்னு நினச்சதுலாம் உண்மைதான். ஆனால் நடிப்பே ஒரு ஆயுதமாக கருவியாக இந்த அரசியலுக்கு பயன்படுங்கிறத நம்ம உணர்ந்தோம். இப்போ உங்களுக்கு நடிக்கிற படங்கள் அடுத்து வரக்கூடிய எண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு அரசியல் மேடம் மாதிரியே இருக்கும். அது பேச போகுது, அவரே சொல்லுகிறாரு, வேறு அரசியலுக்கு இந்தியன் 2 இந்தியன் 3லாம் வேறு அரசியல் மேடையாக இருக்கும்னு. அந்த படம் அரசியல் தான் பேசப்போகுது. அப்போ மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிற ஒரு சாதனத்தையே நம்ம கைவிடுவானே. அது ஒரு ஆக்ஷன் படம் விற்கிறோம்னா அதுலேயும் போதைப் பொருளுக்கு தான் ஒரு பெரிய வசனம் ஒன்று இருக்கும். நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு கூட முகமூடி போட்டு செய்ய கூட முகமூடி போட்டு செய்ய வேண்டிய சொல்லுவார்.
இது மாதிரி அரசியலை பேசுறதுக்கு நேற்றைக்கு முன்னாள் வரைக்கும் அவர் பேசுனதுக்கு கமலுங்கிற ஒரு மாவட்ட கலைஞன் பேசுகிற பார்த்துருப்பாங்க, ஒரு கமலுங்கிற ஒரு கட்சித்தலைவர் பேச கேட்க போகிறாங்க. அந்த மைண்டில் இருக்கிற இவருடைய ஒரு வார்த்தைக்கும் வேல்யூ வரும்பொழுது அது ஒரு பிரச்சார சாதனமாகுதுன்னு அதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக சார், இப்போது போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனிச்சு தான் நின்னார், யாரு கூடயுமே எந்த கூட்டணியும் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்களோட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருல்ல, அப்போது வருங்காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரா? நீங்கள் முன்னாடி இப்போ பழைய பேட்டியில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அவர் தனிச்சு நின்ன மொழியே தனிச்சு நிற்கிறது இப்போ விரத கட்டுப்பாடெல்லாம் வச்சுருக்கல. அது சொன்னார், வாங்க எல்லாம் சேர்ந்து மாற்றுவோம்னு சொன்னார். இவன் ரஜினிகாந்தே கூட நான் அழைப்பேன்னு சொல்லியிருக்காருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் இந்த கூட்டணிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு பர கராராக நான் மட்டும்தான் இல்லை, ஆனால் ஏன் சேர்றேன் எதுக்கு சேர்றேன்னு இருக்கு இல்லையா. இன்றைக்கி 10 ஆண்டு பிஜேபி கவர்மெண்ட் நடந்திருக்கு, நிறைய பின்னடைவுகள் நம்ம சந்திச்சிருக்கோம். கேள்வி, இது மாற்றப்பட வேண்டிய அரசு, ஒரு ஒரு சமத்துவமாக சமூக நீதியை பேணிக்கிட்டு மதசார்பற்ற சகோதர படை நாட்டில் ஒரு ஆபத்தாய் பெறுமோ இந்த கட்சியுடைய ஆட்சி அப்படின்னு நினச்சது மாற்றுன்னு அக்கறையாக இருக்கும் பொழுது மாற்று என்ன அப்படிங்கல, அது காங்கிரஸ் தான் இருக்க முடியுங்கிறது எங்களுடைய கருத்து. அதனால் அதை நாங்களும் ஆர்வமாக சப்போர்ட் பண்ண நினைக்கல. நாளைக்கு அவங்க பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய பத்தை சப்போர்ட்டை கொடுக்க நினைக்கல. இது ஒரு கூட்டணியாக உருவாக வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒரு கூட்டணி இந்த ஒரு கருத்தால் மட்டும் ஏற்பட்டுறது. நிறைய அவங்க பேசுவாங்க, தலைவர்கள் தேவையான சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட சில மாற்றங்கள் கேட்கணும், நமக்கு சில டிமாண்ட் இருக்கும், இதெல்லாம் பேசி கூட்டணி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்லையா, பிஜேபி மாற்றப்படுங்கிற என்ற அடிப்படையில் நாம் சிலரோட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் இன்னும் அந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளே சேரலை, சேரணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில டிமாண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்கிறீங்களா, அது என்ன மாதிரியான டிமாண்ட்ஸாக இருக்கும் சார்? இல்லை, நம்ம நம்ம வச்சுக்க சில இப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா, ஐநா இந்த G20 தலைவராக இந்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம வாழ்த்து சொல்லணும். நாங்கள் யார் பிஜேபி இருக்காங்கன்னு பார்க்கல, நம்ம நாட்டு கடைஞ்ச கௌரவம்னு. அப்போ பார்லிமெண்ட் பில்டிங் கிட்ட திறக்கும் பொழுது அதை புறக்கணித்தாங்க எல்லா எதிர்கட்சி, நாங்கள் போகலான்னு சொன்னோம். எங்களுக்கு சில தனித்தன்மை இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இணக்கம் ஏற்படுத்திருக்கும். அது என்ன சொல்லப்போனால், எங்கள் தலைவர்கள் என்ன பேசிக்க போகிறாங்க, என்ன கேட்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது அந்த ஆனால் முடிவு அறிவிக்கிறதுக்கான கால அவகாசம் இருக்குது, இன்னும் 3-4 மாதங்கள் வேறு இருக்கு இல்லையா. அதனால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு கூட்டணியாக இருந்தவங்க, நம்ம சேரும் பொழுது இன்னும் அதுக்கான நேரம் எடுத்து தான் சேரும். ஓகே, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 சீட் இருக்குது. இப்போ டிஎம்கே கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இப்போ கடைசியில் எங்கே வந்து நின்னாலும் சீட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவையான ஒன்று சார். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இப்போது எவ்வளோ சீட்டு கேட்கலான் இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா ஏதாச்சும் இருக்குதா? பிறந்தநாள் அன்றைக்கி பேசும்போது சொன்னார், நாடாளுமன்றத்தில் மக்கள் குரல் ஒழிக்க வேண்டும், அது மக்கள் நீதி மையத்தின் குரலாக ஒழிக்க வேண்டும்னார். அப்படின்னா மக்கள் நீதி மையம் உள்ளே போகணும் முடிவு பண்ணியிருக்கு. அப்போ எத்தனை இடத்துல போகணும் ஏதுங்கிறத நாளைக்கு கூட்டணி பேசியில் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, அதெல்லாம் அது அடுத்தடுத்த கட்டங்கள். ஆனால் நாங்கள் உள்ளே போகிறோம், அதுக்கான வேலையில் பார்ப்போம். ஓகே, இப்போது கமலஹாசன் சார் வந்து ஒரு பெரிய ஆளுமை, தமிழகத்தில் மட்டும் கிடையாது வெளி மாநிலங்களையும் சரி. ஸோ அந்த வகையில் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு அவர் வந்து வெளி மாநிலங்களையும் போய் பிரச்சாரம் பண்ணுற சூழல் வருமா சார்? உத்தரப்பிரதேசத்தில் பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூட கெப்பாசிட்டி உள்ள ஒருவர். அது உங்களுக்கு அது அவருடைய குரல் இன்றைக்கி நேஷனல் மீடியாலாம் அவர் ஒன்று சொன்னால் அதை பற்றி இப்போ சொல்கிறதுக்கோ, இவர் சொன்னதுக்கு பிரதமரே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள்லாம் கூட உருவாகும். அந்த மாதிரி ஒரு பிரபலம் அது வந்து அந்த கூட்டணிக்கு வலிமையான ஒரு விஷயம் இல்லையா, அதில் அவங்க அதை கவனத்தில் எடுத்துக்குவாங்க. நமக்கு இந்த குரலை, இந்த பலத்தை, இந்த செல்வாக்கை அதை மாற்றுவதற்கு பயன்படுத்துகிறதா தலைவர் பயன்படுத்துவார். கண்டிப்பாக சார், இப்போது பாராளுமன்ற எலெக்ஷனில் ஓகே நீங்கள் வந்து இது ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறீங்க பிஜேபி வீழ்த்தலாம் அப்படின்னு. ஸோ இப்போது நம்ம அதுக்கப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக நிறைய பேர் உள்ள களத்தில் இறங்குவாங்க, ஏற்கனவே இருந்த கட்சி வந்து ரொம்ப மும்முரமாக உள்ள செயல்படுவாங்க. இப்போது இதே கட்சி கூட்டணி அந்த தேர்தலையும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை? இது அக்ரிமெண்ட்டில் பேசுகிற விஷயம் இல்லை, இதெல்லாம் இது வந்து நம்ம இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பிஜேபி இந்த இருக்கின்ற அரசாங்கம் மாற்றப்பட வேண்டுங்கிற ஒரு கூட்டணி உருவாகுது. இது எப்படி போகும், எதுக்காக போகும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நொடியில் அதெல்லாம் கேல்குலேட் பண்ண முடியாதுங்க இல்லையா. அதனால நாளைக்கு என்ன பற்றி பேச வேண்டியது, நாமளும் அப்படி ஒரு கட்சி ஆரம்பித்தது நாம ஒரு தனித்தன்மையோடு வரத்தானே, ஆனால் நாளைக்கு அதுக்கு பங்கம் வராமல் அதுக்கு சேதம் வராமல் என்ன நடக்குதோ அதை செய்வாங்க. ஆனால் மக்களுக்கான மாற்றத்துக்கான பயணத்தை நோக்கி தான் இந்த இது இருக்கும். சாரோடைய பர்த்டே போன வாரம் தான் நடந்துச்சு, பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு அப்படியே ஜம்மன் ஒயிட் கலர் கோட்லாம் போட்டு சூப்பராக எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ஃபோட்டோலாம் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரு சர்ச்சை வந்துச்சு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பார்த்தாரு, ஆனால் அவங்களுக்கு வந்து கையவே கொடுக்கல. செலிபிரிட்டிஸ் எல்லாம் கட்டி பிடிக்கிறாருப்பா, ஆனால் ரசிகர்களுக்கு கையை கூட கொடுக்க மாட்டாரு, பெஞ்செல்லாம் போட்டிருக்காரு அப்படின்லாம் பெருசாக சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்துச்சு? அதில் இது வந்து 6000 பேர் வந்தாங்க,
அந்த 6000 பேரும் அவரோட புகைப்படம் எடுத்துக்க ஆசைப்பட்றாங்க. 6000 பேரோட ஒருத்தர் புகைப்படம் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? மணிக்கணக்காக. அதுக்கு அந்த மணிக்கணக்காக ஆகும் பொழுது அவர் ஒரு 68 வயதுக்காரர் அவர்கள் சந்தித்து எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு நிற்கிறாரு. வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்தனுப்புனா எவ்வளோ நேரம் ஆகும்? அது காலம் முழுக்க பார்க்க ஆசைப்பட்ட ஒரு தலைவனை பக்கத்தில் நின்று கை கொடுக்க வாய்ப்பு இருக்கல. அவர் அவ்வளோ சீக்கிரம் நகர்ந்து போவாரா? அவர் அந்த அது அதிகபட்சம் அங்கே இருக்க தானே ஆசைப்படுவார். இப்போ நானே என்னோட முக்கியமான ஒருத்தர் ஃபோனில் பேசினா அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டேனே. அவருக்கு ஒரு நெருக்கடியே வருவாங்க வச்சுருக்கு. நம்ம பேசிகிட்டே இருக்கதான் பார்ப்போம். அந்த கடத்தில் அவ்வளோ பேரும் திருப்திப்படுத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுங்க. கொஞ்சம் நேரத்தை குறைக்கிறதுக்கு அது நம்ம அந்த இடத்துல அப்படி தான் கையாளணும். இன்னொன்று, அந்த உலக விஷயங்களில் ஞானம் இருந்தால் அந்த கேள்வி கேட்க மாட்டேன். கை கொடுக்கறத பற்றி 6000 பேருக்கு கை கொடுக்கணும் சொல்கிற என்ன ஆகும் மட்டும் கேட்க சொல்லுவோம் டாக்டரை பார்த்து. இல்லை அதுலேயும் நவீன தீண்டாமை அப்படின்லாம் பேசுகிறாங்களே சார். 6000 பேர் கை கொடுத்தா சொல்கிற என்ன ஆகும் மருத்துவரை கேட்க சொல்கிறேன் நான் உங்களை. நவீன தீண்டாமை அப்புறம் கேட்டேன். தீண்டாமை பார்க்குற வர அது வரைக்கும் எந்த வேறு கட்டி பிடிச்சதில்லையா? அவர் யாரையும் இது பண்ணதில்லையா? தேர்தல் பிரச்சாரம் சாதாரண பிரச்சாரம் மூலம் எவ்வளோ பேர்ட்டெல்லாம் கை கொடுத்துருக்காரு. தூக்கி குழந்தைங்கெல்லாம் தூக்கி யார் குழந்தைங்கலாம் தூக்கியிருக்காரு அப்படின்னு ஐயன் கேட்பார். அது சினிமா நடிகையில் வந்து களத்தில் சண்டை அது இதுன்னு இறங்கி வேலை செய்கிறவங்க அவங்க ரொம்ப இந்த இது அந்நியம் பார்க்க மாட்டாங்க. அதுனா அது வந்து ஒரு 10 பேர் பார்ட்டி நைட் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு மணிக்கணக்காக இருக்கல அந்த ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்க மொழியே இதையும் ஒரு 6000 பேர் சந்திக்கிற நிகழ்வையும் ஒன்றும் அப்பிடும். அதில் கால் புணர்ச்சி இது அதுலேருந்து ஒரு நல்லது கூட சொல்கிறதுக்கு இல்லையா? இந்த சொன்னவங்களாம் பாருங்க. இதோட ஒரு காமெடி என்னென்னா, ரஜினி சார் அருமையாக கை கொடுத்ததெல்லாம் பண்ணார் இப்படிலாம் கம்பேர் பண்ணாங்க. அப்போவும் இதே பேசினாங்க. பவுன்சர் வச்சு தூக்கிட்டு ஓடினாங்க கிட்ட நெருங்க விட ரஜினி சார். இதே ஆட்கள் அவங்க தான் இப்பவும் பேசுகிறாங்க. ஓகே, ஒரு நேரத்துக்கு நேரம் அவங்க மாற்றிக்கிறாங்களோ. ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, ஊரே பாராட்டினாலும் ரெண்டு பேரும் எதுக்கு தப்பாக செய்வாம்பாங்க. அது சாதாரணம். இப்போ சமூக ஊடகம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் இல்லை. ஏன்னா அப்போ ரெண்டு பேர் தான் ஓப்பனாக பேசுவோம், பார்த்து தைரியம் இருக்காது. இப்போ சமூக தான் பாத்ரூமில் எழுதுகிற மாதிரி தைரியமாக இருக்குல்ல, இஷ்டத்துக்கு எழுது. அது இந்த எதிர்மறையாக பேசுனா நம்ம கவனிக்கப்படுறோம், நம்ம வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, நமக்கு தான் புறணி பேசுகிறத கேட்கணும் ஒரு சுகம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த எதிர்மறையாக பேசியே வாழ்ந்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது சமூகத்தில் பாருங்களேன். நல்ல நிறைய வியூவர்ஸ் இருக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறை சொல்கிறவங்க புறணி சொல்கிறவங்க அதுவும் ஆரம்பிக்கலே அதிரடியாக என்னமோ ஏதோன்னு உள்ளே போகிற மாதிரி தலைப்புகள். அவங்க கருத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பத்திரிகையை படிக்கிற மாதிரி, அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகைன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி தப்பாக எழுதுறவங்கள யாரும் மக்களை புறக்கணிச்சிருவாங்க. அதனால் அவங்க கருத்தை எடுத்துகிட்டு கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. இந்த கருத்துக்கள் சாருக்கு கண்டிப்பாக போய் சேரும். இதை அவர் எப்படி எடுத்துக்குவார்? நீங்கள் உங்களோட ட்விட்டரில் இருக்கீங்களா? போஸ்ட் போடுவீங்கல்ல ட்விட்டரில்? இல்லை சார், நான் அந்தளவுக்கு இது இல்லை. அது மாதிரி போடுறாங்கல்ல, எந்த ட்விட்டரில் போஸ்ட் போட கீழே போய் கமெண்ட் பார்க்க மாட்டோம். நம்ம கல்வி கழுவி ஊத்துறவங்க இருக்க தான் செய்வோம். அப்போ என்ன பண்ணணும்? கீழே பார்க்கவே கூடாது, போட்டுட்டு இருந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரத்த குறிப்பாக குலவெறியெல்லாம் வரும். சாதாரணமாக நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் வெட்டிக்கிற ஒரு சமூகத்தில் இது என்னென்னமோ எழுதுவானுங்க. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா என்ன ஆவீங்க நீங்கள்? அதனால் இந்த அது பெருகி போன காரணத்தால் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். நம்ம அதை போயிட்டு வாக்குவாதம் பண்ணே கூடாது, புறக்கணிக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி செய்திகளுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, சீக்கிரத்தில் காணா போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி செய்தி பரப்புற ரொம்ப நாளைக்கு அதே பேச மாட்டான். அவனுக்கு அடுத்த செய்தி வரவுக்கு தான் பேசுவான். அப்போ அவனே தொலைச்சிட்டு வந்துடுவான். நிஜம் நிற்கும். அன்றைக்கி கூட்டத்துக்கு வந்த கட்சிக்காரங்க அத்தனை பேரும் 100% திருப்தியாக போனாங்க. தலைவர் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தா கூட யாரோ ஒரு தொண்டர் தன்னிவரோட எடுத்த ஃபோட்டோ போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் அவ்வளோ பேருக்கு வந்த அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு விருந்தோம்பலோட சோறு போட்டேன்னு கொச்சப்படுத்தக்கூடாது, கொண்டாடி. அதுவும் அந்த சைவ மண்டபம் ஆகிப்போச்சு, அசைவம் போடப்படுறதுங்கள சைவத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி போட்டு சிறப்பாக திருப்தியாக இங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. அது யாருக்கு நடத்தப்பட்டதோ, யாருக்கு இதை வச்சு நாங்கள் ஒரு செய்தி சொல்ல ஆசைப்பட்டோமோ அவங்களுக்கெல்லாம் திருப்தி தான். இந்த கூட்டம் புறந்தள்ள வேண்டிய கூட்டம், பேசக்கூடாது. விட்டு ஸோ கமல் சார் வந்து பிக் பாஸில் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அழகான கருத்துக்களை சொல்லுவார். ஒரு ஒரு புத்தகங்களை படிங்க அப்படின்னு அதை வந்து சொல்லுவார். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கமல் சார் மேலே ஒரு விவாதம் பண்ணுற மாதிரி, அவர் மேலே வந்து ஒருத்தர் எவிக் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி, இப்போ அவர் மேலே இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி எழுதுகிறாங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி எழுதுறது எல்லாருமே பிக் பாஸே தப்புன்னு சொல்கிறவங்க. ஆரம்பத்தில் பிக் பாஸ் ஒரு சமூக இது ரியாலிட்டி ஷோ கிடையாது, செட்டப்பு, அதை கொஞ்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பேசின கூட்டம் தான் உள்ளுக்கு போய் பார்த்து இப்போ எழுதவும் செய்யுது. அதை ஒரு கேமாக நினச்சி பார்த்துருக்கவங்களுக்கு உள்ளே ஒருத்தன் போகிறதும் வாரத்தில் ஒருத்தன் வெளில போகிறதும் மேட்டரே கிடையாது. உள்ளே இருக்கவெல்லாம் பவித்திரம் பண்ணுங்க, போனவன் பவித்திரம் பண்ணுங்க. அந்த நிமிஷம் அந்த விஷயத்துக்கு அதுக்கு தண்டனை தான், நடந்த சம்பவத்தை அனுப்பிடுறது தண்டனை தான். அந்த அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்பியிருப்பாங்க, அனுப்புறவங்க ஒரு வேளை பாதிக்கப்படாத சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் பிக் பாஸே தப்புன்னு சொல்கிற கூட்டம் தான்
உள்ள அதாவது பந்தியில் உட்காராதேன்னா எல்லோ பீத்தன் சொல்கிற மாதிரி அதில் போய் கருத்து சொல்லியிருக்க ஒழிய அது அது இந்த இந்த வாரம் அடுத்த வாரம் முடிஞ்சு அதுக்கடுத்த வாரம் வந்துருச்சு இந்த வாரம் யார் போகணும்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. முக்கியமாக ஒரு கூட்டம் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காம அதை வந்து துவேஷம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு கிடைச்சதெல்லாம் பண்ணும். அது பிறந்தநாள் அப்படித்தான், பிக் பாஸ் அப்படித்தான். அவங்களுக்கு நெகட்டிவாக சொல்லணும். ஓகே, இல்லை அது அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, கமல் சார் வந்து பெண்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, அது தப்பு இல்லை. பெண்களுக்கான நீதி கிடைச்சே ஆகணுங்கிறத தாண்டி இப்போது பெண்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுறாருப்பா. இப்போ ஆண்களுக்கு எதிரான அவர் பேச மாட்டுறாரு, ஒன் சைடாக பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு நாம் இல்லை, நீதிமன்றமே அப்படி தான் பேசுது. நீதிமன்றத்தில் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம் தான், அவங்க வெளியிலலாம் ரகசியமாக விசாரிக்கிறாங்க. பெண் வார்த்தை வாழ்க்கையே எந்த வகையிலும் வீணாப்பட்டு சென்சிட்டிவ் அட்டாக் அணுகிற விஷயம் பெண்கள் விஷயம். அவங்களே அவங்க வாய் திறந்து இப்படி சொல்கிறாங்க இங்கே, அந்த இடத்துல அது இல்லை இல்லை அதெல்லாம் சகிச்சுக்கு நான் சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ள குறைகிறனாக்கா அடுத்த நாள் அவர் தெரிய போதும், அடுத்த இதில் அவங்க வரப்போகிறாங்க. அத்தனை பேர் சொன்னாங்க இல்லையா எங்களுக்கு இது உள்ளே இருக்கிற பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை மதிக்காமல் ஒரு வாரத்தில் ஏதாவது நடந்திருந்தால் இந்த கூட்டம் என்ன பேசும்? அன்றைக்கி அத்தனை பேரும் கோரிக்கை வச்சாங்க, கொஞ்சம் புறந்துலிட்டு அவனை உள்ளே விட்டு அந்த இயக்கனை உள்ளே விட்டு இன்றைக்கி இப்படி இறக்க காரணமான ஒரு கமல் சார் தான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இல்லை அப்படி சார் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் அங்கே இருக்கிறவங்களே இல்லை கமல் சார் தான் அவரை வெளியே அனுப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உருட்டு உருட்டும் போது அது அது ஒரு வித்தியாசமான எதிர்வினையை வெளியில் காட்டிட்டு. இது ஒரு பெண்ணுங்கிற தண்டி தனி மனிதனுடைய குறைகள். ஐயோ நம்ம சொல்லிட்டோமே நம்ம பேர் வெளியில் கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு மறுநாள் பண்ணு பூசி மொழுகிறது. அதான் அடுத்த வாரத்தில் அவங்க என்ன சொன்னது அவங்கள்ட்டே போட்டு காட்டினது, அதை போட்டு காட்டி நீ சொல்லிட்டுதானம்மா வந்தேன் சொல்லிட்டேன். அப்போ அவங்க இதே என்ன அது அதுதான் சொல்கிறேன். இது ஒரு பிக் பாஸ் ஒரு கேம் ஷோ, அதில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுல முடிஞ்சளவு இவர் மற்ற பிக் பாஸோட கம்பேர் பண்ணல, நல்ல விஷயங்கள் சொல்கிற இடமா பயன்படுத்துகிறார், அதை சார்ந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. புத்தகம் படிக்கிறது கூட அதில் ஒன்று தான். இன்றைக்கி எவ்வளோ புத்தகம் படிக்கிறது அதிகமாக இருக்குது. இவர் சொல்லி இந்த ரெண்டு மூணு வருஷமாக சொன்ன புத்தகம் எத்தனை வித்துருக்குன்னு மட்டும் நீங்கள் எனக்கு பதிப்பகத்தாரை கேட்டு பாருங்கள், அந்த எழுத்தாளரை கேட்டு பாருங்கள். அது அதுக்கான ஒரு களமாக பயன்படுத்துகிறாரு. மக்கள்கிட்ட பேச அவங்கள்ட்ட பேச கிடைச்ச வாய்ப்பை மக்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பை பயன்படுத்தியிருக்காரு அவர். இது மாதிரி விஷயம் அதை இன்னொன்று தனிமை சுதந்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறது, நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாரு. அது சட்டத்திட்டத்துக்கு குறைவாக இருந்தால் கண்டிக்கலாம். அதாவது உணர்ச்சிகள் கௌரவத்தில் கை வைக்கிறது யாருக்கும் ரைட்ஸ் இல்லைங்கிறது. அப்படிங்கிற ஒரு பையன் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த பையன் அவன் என்ன செஞ்சாங்கலாம் அடுத்து, அது அவங்களுக்கு பிடிக்கல தானே. அவங்க என்ன கடைசியாக வார்த்தை போட்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த வார்த்தையை சாதாரணமாக கடந்து வந்திருந்தாருன்னா அடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு நடக்கூடாது நடந்திருந்தா இந்த மக்கள் என்ன பேசுவாங்க? அது மிகப்பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக. ஆ, நெருப்புங்கிட்டு தூக்கி போட்ட வேண்டியதானே, எரிதா இல்லைன்னா பார்த்துட்டு போட முடியாது இல்லையா? இப்போ விவாதம் பண்ணுறதுக்காக இடம் இருக்குது, அப்போ விவாதத்துக்கு இடம் வந்திருக்காது. கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ரெண்டு தளபதி சாரோடைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. 2026 வந்து கப்பு முக்கியம் பிக்கல் அப்படின்னு தன்னோட சக்ஸஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு. அவருடைய அரசியல் பார்வை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் அரசியல் ரொம்ப காலமாக பேசிகிட்ருக்காரு. ஒரு ஏன் ஒரு நடிகர் அவ்வளோ சீக்கிரம் அரசியல் விஷயங்களை சினிமாவில் பேச ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு அவர் கலர் வந்துருமேன்னு. அப்படி இல்லாமல் அரசியலை பற்றி ஒரு கருத்து இருக்கிறனால வரணுங்கிறது தான். இப்போ கத்தி படத்துலேயே நினைக்கிறேன் அந்த வாட்டரை பற்றி பேசல், காற்றுல கூட ஊழல்லாம் கூட பேசியிருப்பாரு. அந்த தைரியமாக பேசுனா அவருக்கு நோக்கம் இருக்குது. இப்போ அது கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்கு. வரட்டுமே, என்ன சொல்லிட்டு வர்றாரு, என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். அது சரியாக இருந்தால் நம்மளும் பார்ட்டை தானே கண்டிப்பாக. இன்னொன்று, வரப்போகிறாங்க சிந்தனைகளுக்கு என்ன சொல்லிட்டு வரப்போகிறாரு, என்ன அவருடைய திட்டத்தோடு வர்றாரு, அவருடைய சிந்தாந்தம் ரொம்ப வெளிப்படையாக வரது நம்ம அதை பேச முடியும். பட் வரலாம், எல்லோரும் வரலாம் சார். கண்டிப்பாக சார். இன்னொன்று, இப்போது கமல் சாரும் சரி தளபதி அவர்களும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. விக்ரம் படத்தில் கூட, அதாவது லியோ படத்தில் கூட விக்ரமாக அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. டப்பிங் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. ஒருவேளை 2026 இவர் வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? இல்லை, நானே சினிமாக்காரன், இப்படி கற்ற கொடுத்து நானும் கற்பனை பண்ணி போகிறது இல்லை. நிஜம்னு ஒன்று இருக்குது. ஓகே, இவர் வரும்பொழுது என்ன சொல்லிட்டு வந்தார், அவர் வரும்பொழுது என்ன சொல்லிட்டு வரப்போகிறாரு, அந்த நாள் எப்படி இருக்க போகுது, அப்போ நமக்கு தேவை என்ன வரக்க போகுது, அதெல்லாம் கருத்தில் கொண்டு அன்னைக்கு ஏற்படக்கூடிய உறவாக இருக்குமே ஒழிய இந்த நட்பு இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கும். எங்கள் தலைவர் எல்லாத்தையுமே நட்பாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் இல்லை. அது கொள்கை கூட்டாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது தான் வந்து அந்த சூழல் தான் முடிவு பண்ணணும். இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இது தான் என்ன சொல்கிறது, சும்மா கற்பனைக்கு இது கொடுத்துட்டு போகிற மாதிரி தான். ஓகே, ஸோ கடைசியாக 2024 தேர்தல் வரப்போகுது, ஐஎன்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே நல்லா இந்தியான்னு சொல்கிறாங்க, ஐஎன்டி ஜாக்கிரதையாக சொல்கிறீங்க, அவங்களே அப்படி தானே பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரி, இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க.
இந்த கூட்டணி எவ்வளோ வலுவாக இருக்கும், எவ்வளோ பெரிய வெற்றி அடைவாங்க சார்? இல்லை, இன்றைக்கி நிறைய அதிருப்தி இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு அடி மனசில், ஆள் மனதில் ஒரு பயம் வந்திருக்கு. இன்றைக்கி இருக்க சகோதரத்துவம் கெட்டு போயிருமோ, இந்த மாற்று மதங்கள் இருந்துக்கிட்டு ஒரு நட்பாக இருக்கிற மீது கெட்டு போயிருமோ, இது பணைய வைக்கப்பட்டுருமோ, இது போனால் எங்கே முடியுமோ, ஒரு அச்சம் இருக்கிற நேரத்தில் அதை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி காங்கிரஸ் தான். ஏன்னா அது சுதந்திரம் அடையும் பொழுது அது ஆட்சிக்கு வந்து மதசார்பற்ற ஒரு நாடாக உருவாக்குனதில் அதனுடைய பங்கு தான் நிறைய இருக்குது. அதான் இப்போ இருக்க இந்திய அரசியலை சரியாக கையாளாதால தான் முடியும். அப்போ தான் நாம் நினச்ச, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த, நமக்கு பெருமையாக இருக்கிற இந்தியாவை அதே பெருமையோடு கொண்டு போக முடியல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த எண்ணம் அத்தனை இந்தியா கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு வேணும். நம்ம அரசியல் ஆட்சியை கைப்பற்றுங்க எண்ணத்தை தாண்டி, இந்த ஆட்சி யார்கிட்ட இருக்கிற எண்ணத்தை தெளிவாயிட்டாங்கன்னா இந்த கூட்டணி தன்னால் வலுப்படும். வலுப்பட்டால் மக்களுடைய அந்த அதிருப்தியை பயன்படுத்திக்கிறதுக்கும் அவங்க நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு இந்த கூட்டணி ரொம்ப பொறுப்பாக செயல்படணும். இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குது, அது வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் வரணுங்கிறது தான். இன்றைக்கி எப்படி போகிறதுல சின்ன சின்ன விஷயங்கள் வரும், ஆனால் இதை ஒற்றுமையாயிட்டு செயல்பட்டால் தான் அது நேரம். இல்லாட்டி இன்னொரு 5 வருஷம் கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்குள்ளே வந்தால் பேசிகிட்டு இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சி இந்த கூட்டணிக்கு வரணும், வரும்னு நினைக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்கிறாங்க அதில், அவங்கெல்லாம் சேர்ந்து அதை கெட்டு போகாமல் பார்த்துப்பான்னு நினைக்கிறோம். அதனால் இதுதான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்காக மிக நன்றி சார். நண்பனும் சிஷ்யனும் துரோகம் பண்றானுங்கன்னு எதிரிய நண்பனாக்குனா யூடியூப் கருப்பு. சுபமுகூர்த்த பட்டுகளுக்கு PSR சில்க்ஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்.